சில உளவியல் உண்மைகளை பற்றி இப்போ கூற போகிறேன். இதில் ஒரு 25 உளவியல் உண்மைகள் பாயிண்ட் வந்து உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். சரி, நேராக செய்திக்கு வருவோம். அதிகம் சிரிப்பவர்கள் தனிமையில் வாடுபவர்கள், அதிகம் தூங்குபவர்கள் சோகத்தில் இருப்பவர்கள், அதுபோல் வேகமாக அதே நேரம் குறைவாக பேசுபவர்கள் அதிகமான ரகசியங்களை வச்சுருப்பாங்க. அழுகையை யார் அடக்கிறாங்களோ அவங்க மனதால் பலவீனமானவர்களாக இருப்பார்கள். முரட்டத்தனமாக உண்பவர்கள் மன அழுத்தத்தில் இருப்பார்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அழக்கூடியவங்க அப்பாவிகள், மனதால் மென்மையானவர்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கோபப்படுவாங்க, அவங்க அன்புக்காக இயங்கக்கூடியவங்க. அதுபோல் பேச்சை வச்சு நம்ம சொல்லும் பொழுது மற்றவரிடம் பேசும் பொழுது கைகளை கட்டி கொண்டிருக்கக்கூடாது, அது உங்களை பலவீனமாக காட்டும். மற்றவருடைய கண்ணை பார்த்து பேசணும், அது உங்களை நேர்மையானவராக காட்டும். மிக தொலைவிலிருந்து மற்றவரோட குரலை உயர்த்தி பேசக்கூடாது. நீங்கள் பேசுவதை மற்றவர் கேட்க வேண்டுமென்றால் அவர் முகத்தை பார்த்து பேசணும். நேராக அமர்ந்து அல்லது நின்று கொண்டு பேசணும். ஃபோன் போட்டு அமர்ந்தால் மற்றவர்கள் உங்களை சோம்பேறி என்ன நினைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. பேசும்போது முடியை கோதிக்கொள்வது, அடிக்கடி உடைகளை சரிப்படுத்தி கொள்வது, இதெல்லாம் உங்களை நம்பிக்கை இல்லாதவங்களாக காட்டும். நகத்தையோ பென்சில் பேனா முனையோ கடிக்கிறத தவிர்க்கணும், அது உங்களை பயந்தவராக காட்டும். நம்பிக்கையோடு கூடிய புன்னகை நீங்கள் சொல்லக்கூடியதை வந்து கேட்க விரும்பாதவரையும் கேட்க வைக்கும். குழந்தைகள்கிட்ட பேசும்பொழுது பக்கத்தில் உட்கார்ந்து பரிவோடு பேசணும். உங்கள் பேச்சை விளக்குவதற்கு உங்கள் கைகளை பயன்படுத்தணும். சைகைகள் நீங்கள் சொல்வதை மேலும் விவரிக்கும். தாழ்வு மனப்பான்மை வந்து போக்குறதுக்கு சில வழிகளை நம்ம சொல்ல போகிறோம். இப்போது நீங்கள் அழகு என்பதை முதலில் நம்பணும். நிறத்திற்கும் அழகிற்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஏற்றுக்கணும். யார் சொன்னாலும் ரசித்தாலும் தான் தான் அழகு என்று நினைப்பதை நிறுத்தணும். உங்களை நீங்களே ரசிக்க கற்றுக்கணும். எந்த மொழி சரளமாக பேச முடியவில்லை என்றாலும் கவலைப்படக்கூடாது. உங்களை நக்கல் செய்பவருடன் துணிச்சலாக எதிர்த்து சொல்லணும். இங்கே பலருக்கும் அவருடைய தாய்மொழியே சரியாக பேச தெரியாது என்று. உங்களால் எது முடியாது, உங்களுக்கு எது தெரியவில்லை என்று யாரேனும் சொன்னாலும் அதை விரைவில் கற்றுக்கொண்டு முடித்து காட்ட வெறித்தனமாக முயற்சி பண்ணணும். என் வாழ்க்கை சோகம் நிறைந்தது என்று நினைக்கக்கூடாது. எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய வாழ்க்கை இங்கே யாருக்குமே அமையறதில்லை, அதான் உண்மை. உங்களுக்கு எதுவுமே தெரியாது, எதிரில் நிற்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு ஒருபோதும் நினைக்கக்கூடாது. இந்த எண்ணம் இருந்தால் நீங்கள் சொல்கிற வர்றதை சரியாக தடுமாற்றமின்றி சொல்லி முடிக்க முடியாது. கேள்வி கேட்பதற்கும் உங்களை முன் நிறுத்துவதற்கும் மொழிப்புலமை அவசியம் அப்படின்னு நினைக்காதீங்க. உலகில் சரியாக சிந்திக்க வைத்த கேள்விகளை கேட்ட நிறைய பேர் மொழிப்புலமை இல்லாமல் தங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை கொண்டு தங்கள் கேள்விகளை சரியாக புரிய வைத்தவர்கள். அழும்போது தனியாக அழுங்கள். நீங்கள் அழைத்தாலும் சேர்ந்து அழங்க யாரும் வரப்போவதில்லை என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். கண்ணீரில் துக்கத்தை கரைத்து தூர எரிந்துவிட்டு முன் செல்லுங்கள். உங்கள் அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் இழப்பு உங்களுக்கு இல்லை, நிராகரித்தவர்களுக்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வெற்றி பெற்றால் போற்றப்படுவாய், தோல்வியூற்றால் தேற்றப்படுவாய், உறங்கி மட்டும் விடாதே மிதிக்கப்படுவாய்.